சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன் மாதா வாழை மனோன்மணியம் தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது முக்காலம் சொல்லும் தேவதைகள், கூடிய சீக்கிரம் சித்தி கிடைக்கவும், நெற்றிக்கண் விழிப்படையவும், ஞான நிலையை அடையவும், முக்காலம் சொல்லும் சக்தி கிடைக்கவும் பயன்படுகின்ற ஒரு ஞான அஞ்சனம் தயார் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இந்த ஞான அஞ்சனம் மகான்கள், மடாதிபதிகள் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அஞ்சன வகையாகும். இந்த அஞ்சனத்தை அவர்கள் புருவ மத்தியில் இட்டுக்கொண்டு அதன் மீது குங்குமம் வைத்து கொள்வார்கள். இந்த அஞ்சனத்தை தான் நாம் தயார் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். பௌர்ணமி அல்லது அமாவாசை திதியில் கரிசலாங்கண்ணி மூலிகைக்கு காப்பு கட்டி சாபம் போக்கி முழு வேரையும் எடுக்க வேண்டும். கரிசலாங்கண்ணியினுடைய சிறப்புகளை நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் பதிவிட்டுள்ளேன். முக்கியமாக குல தெய்வம் ஆகர்ஷணமாகவும் சகல தெய்வ தேவதைகள் ஆகர்ஷணமாகவும் கரிசலாங்கண்ணி மூலிகை மிக மிக முக்கியம். இது ஏற்கனவே பல பதிவுகளில் நான் பதிவிட்டுள்ளேன். இந்த கரிசலாங்கண்ணி வேரை ஆணிவேர் அறாமல் எடுக்க வேண்டும். அதன் பிறகு மஞ்சள் நீர் அல்லது கோமியத்தில் வேரை சுத்தம் செய்து கொண்டு ஒரு 6-7 நாட்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு புது மண்சட்டியில் கறுக்க வேண்டும். டைரக்டாக நீங்கள் கறுக்கக்கூடாது, அதாவது டைரக்டாக பச்சை கற்பூரம் கொண்டு எரித்து வேரை கறுக்காமல் ஒரு மண்சட்டியில் இந்த வேரை வைத்து மூடி வைத்து கொண்டு அதன் பிறகு அடுப்பை பற்ற வைத்து மாமர விறகால் எரித்து அதன் பிறகு இந்த மூலிகையை கறுக்க வேண்டும். இந்த கருக்கிய வேர் கறியுடன் நீல அஞ்சனக்கல் சேர்த்து அரைக்க வேண்டும். அடுத்தது காராம்பசு நெய் மற்றும் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், கோரோசனை இவற்றையெல்லாம் உடன் சேர்த்து நீங்கள் அரைக்க வேண்டும். மை அரைக்கும் வீடியோ ஏற்கனவே நம் வீரமா சேனலில் பதிவிட்டுள்ளேன். அந்த முறைப்படி தான் நீங்கள் மை அரைக்க வேண்டும். அடுத்தது மை அரைத்து முடித்து மைக்கு படையல் வைத்து விநாயகப் பெருமானுடைய மந்திரம், பால விநாயகர் மந்திரம் அல்லது திரிகால மோகன கணபதியோட மந்திரம் அல்லது நீங்கள் எந்த கணபதியை சித்தி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபித்து கொண்டு அதன் பிறகு வராகி அம்மையோட மந்திரம். ஏன் வராகி அம்மையின் மந்திரம் என்றால் வராகிக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஞான வராகி. இவள் மாயஸ்வரூபமாக இருப்பவள் இந்த வராகி. அதனால் வராகி மந்திரம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது புவனேஸ்வரி தாயோட மந்திரம். அவளும் வந்து யோக மாயா என்று அழைக்கக்கூடியவள் புவனேஸ்வரி தாய். ஆகவே புவனேஸ்வரி தாயோட மந்திரம் ஜெபிக்கலாம். அடுத்தது தட்சிணகாளியோட மந்திரம். தட்சிணகாளி வந்து பிரம்ம ஞானம் அருளக்கூடிய தாய். விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ஞானம் அருளியவள் தட்சிணகாளி தாய் தான். ஆகவே தட்சிணகாளி மந்திரம் ஜெபித்து கொள்ளலாம். அடுத்தது ஞானத்தை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய மந்திரம் ஜெபிக்கலாம். இந்த தேவியரில் ஏதாவது ஒரு தேவியருடைய மந்திரம் ஜெபித்தால் போதுமானது. ஒரு மண்டலம் இந்த பூஜை, இந்த மைக்கு படையில் வைத்து பூஜை செய்து இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு மை சித்தியாகிவிடும். அதன் பிறகு நீங்கள் மையை வந்து பிரயோகத்துக்கு கொண்டு வரலாம். புருவ மத்தியில் இந்த மையை இட்டு கொண்டு அதன் மீது குங்குமம் நீங்கள் வைத்து கொள்ளலாம். அதன் பிறகு நீங்கள் வெறும் 108 உரு ஜெபித்தால் போதும், நீங்கள் அந்த ஞான நிலையை அடைவீர்கள். முக்காலம் உங்களுக்கு தெரிய வரும். ஞான திருஷ்டி என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த ஞான திருஷ்டியை நீங்கள் அடைவீர்கள். இப்போ முக்காலம் குறி சொல்லும் தேவதைகள் உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும். ஆகவே இந்த மையை வந்து பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.